Hi friends, good morning. Welcome to Maya Export Training Academy. So, உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ரெகுலராக உங்களுடைய சப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த கமெண்ட்ஸ்லாம் கூட கொடுத்துருக்கீங்க, பார்த்தேன். ஸோ உங்களுக்கு எல்லா கமெண்ட்ஸுக்கும் உடனே உங்களுக்கு ரிப்ளை வரும். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, மாயா எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் அகாடமியோடைய வீடியோ ஃபியோலேருந்து பார்த்துருக்காங்க, ஃபியோ டீம் பார்த்துருக்காங்க, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் பார்த்துருக்காங்க. ஸோ உங்களுடைய வீடியோஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, எக்ஸ்போர்ட்டர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தே பிளான் டு டூ த ஒர்க் அரவுண்ட் இந்தியா. இந்தியா ஃபுல்லாக அவங்க வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த முயற்சிக்கு கண்டிப்பாக மீட்டாகவும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். தென் இந்த வீக் வந்து திருப்பூரில் வந்து கிளாஸ் இருக்குது. திருப்பூரில் வந்து கும்பரன் ரோட் பாப்பீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் கிளாஸ் இருக்குது. ஸோ ஓவரால் அரவுண்ட் திருப்பூர், நாட் ஓன்லி திருப்பூர், அரவுண்ட் திருப்பூரில் யார் யார் இருக்கீங்களோ அவங்க வந்து திருப்பூரில் வந்து சண்டே கிளாஸை அட்டன் பண்ணலாம். காலையில் 9:30 கிளாஸ் இருக்குது. பாப்பீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் கிளாஸ் இருக்குது. ஸோ 9:30 காலையில் ஸ்டார்ட் ஆகும், அண்ட் தென் ஈவினிங் 5:30 ஆர் 6:00 வரைக்கும் கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னது தான். ஸோ இந்த கிளாஸில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, அந்த ஃபோர் திங்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னது தான் உங்களுக்கு. அந்த டாக்குமெண்ட்ஸ், பயர், செல்லர் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், இந்த ரிலேட்டட் திங்ஸ் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அப் டு யுவர் ஃபஸ்ட் ஷிப்மெண்ட் வரைக்கும் உங்களுடைய சப்போர்ட் இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? அது மாயா எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் அகாடமியோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனே செப்பரேட்டாக ஒரு டீம் இருக்காங்க மீட்டாவில். ஸோ எந்த கிளாரிஃபிகேஷன், டவுட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவங்களை ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அவங்க நம்பர் வந்து 8939-899-890. சரி, அவங்க நேம் சிந்தியா, அண்ட் தென் அனிதா, ரெண்டு பேர் இருக்காங்க. நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம், என்ன டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவங்களை ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஸோ கிளாஸ் வந்து உங்களுக்கு என்றைக்கு இருக்குன்னா, இந்த வீக்கு சண்டே கிளாஸில் இருக்குது, திருப்பூரில் கிளாஸ் இருக்குது, பாப்பீஸ்ன்ற ஹோட்டலில் இருக்குது, குமரன் சாலை அதில் இருக்குது. ஓகே, ஃபைன். கோ டு த க்வெஸ்சன் ஏரியா ரைட் நவ். திண்டிவனத்திலிருந்து ஏழுமலைன்னு ஒருத்தர் அனுப்பியிருக்காரு. அவர் என்னென்னா, ஒரு லெட்டரேட்டில் வந்து எழுதி அதை வந்து ஷூட் பண்ணி எங்களுக்கு அனுப்பிச்சிருக்காரு. மாயா எக்ஸ்போர்ட் நிறுவனர் திரு அசோக் அவர்களுக்கு வணக்கம். நான் ஏற்றுமதி தொழில் செய்ய தேவையான லைசன்ஸ் வைத்துள்ளேன். இன்னும் ஒரு முறை கூட ஏற்றுமதி செய்ததில்லை. உங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் பார்த்தேன். நீங்கள் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். உங்களுக்கு உதவி செய்யும் எண்ணம் அதிகம் உள்ளது, அதனால் தான் கேட்கிறேன். என்னிடம் ரூபாய் 50,000 உள்ளது. அதற்கு தகுந்தாற்போல் எனக்கு ஏற்றுமதி தொழில் செய்ய அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டுகிறேன் என்று நம்பிக்கையுடன் ஏழுமலை திண்டிவனம் போட்டு ஃபோன் நம்பர் கான்டாக்ட் நம்பர்லாம் போட்டிருக்காரு. ஓகே, தேங்க்ஸ் சார். ஏழுமலை சார், ரொம்ப நன்றி நீங்கள் கேள்வி கேட்டதுக்கு. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கூட நீங்கள் கேட்கலாம். நீங்கள் வந்து இங்கிலீஷில் தான் டைப் பண்ணி அனுப்பணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை தமிழில் எழுதி கூட அதை ஷூட் பண்ணி அதை வந்து வீடியோவில் அந்த 8939-899-890 அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஷூட் பண்ணி வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பலாம். அது வாட்ஸ்அப் நம்பர் தான். ஸோ இப்போ ஒரு சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, என்கிட்ட வந்து ஐஏ கோட் இருக்குது, என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஐஇ கோட் இருந்தால் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து ரொம்ப ராங் கமெண்ட், 10% ராங் கமெண்ட். ஸோ ஐஇ கோடுன்றது 100% இருந்தால் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா, அந்த ஐஇ கோடுன்றது 1% தான். ரிமைனிங் 99% ஒர்க் நாம் பண்ணணும். அந்த 99% ஒர்க் பண்ணால் தான் அந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸே பண்ண முடியும். அந்த வாட் ஆல் த 99%? என்ன நான் மீன் பண்ணுறேன், ஸோ இப்போ ஏழுமலை சாருக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இவர் 50,000 ரூபாய் என்கிட்ட இருக்கு, நான் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்போது, அவருக்கான ப்ராடக்ட்டை அவர் செலக்ட் பண்ணணும். என்ன ப்ராடக்டை பண்ணலான்றதை அவர் செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த ப்ராடக்டை வந்து ரெகுலராக அவரால் பண்ண முடியுமா என்றதையும் பண்ணணும். ஏன்னா என்னுடைய ரெண்டு வீடியோ 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுக்கும்பொழுது நானே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, வாழையில் இந்த ஐட்டம்லாம் நீங்கள் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுடைய எஸ்டிமேஷனே 50,000 தான் உங்களுக்கு வருன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். பட் இதில் வந்து என்ன இஷ்யூ இருக்குது அப்படின்னாக்கா, ப்ராக்டிக்கல் இஷ்யூ இதில் நிறையா இருக்குது. இதில் என்ன இருக்குது அப்படின்னும்போது, எனக்கு வந்து பார்க்கணுன்னா, இப்போ எல்லாருமே வந்து பிகினிங் பொசிஷனில் ஒரு 5 லட்ச ரூபாயோ 10 லட்ச ரூபாயோ போடுறதுக்கு நோ ஒன் இஸ் வில்லிங் டு இன்வெஸ்ட் 5 லேக்ஸ் ஆர் 10 லேக்ஸ். ஸோ பிகினிங் பொசிஷனில் ஒரு 50,000 ரூபாயோ ஒரு 1 லட்ச ரூபாயோ போட்டு பிஸ்னஸ் பண்ணலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சுனாக்கா அதுக்கப்புறம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலான்ற தான் மைண்ட் செட்டோட தான் இருக்கீங்க. பட் இதனால் அவங்க எல்லாருடைய ஃபோக்கஸுமே வந்து இந்த பொருள் மேலே இருக்கும்போது இது வந்து இட் இஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல் டு டூ த ஒர்க். ஸோ அதனால் வந்து அந்த அமௌண்ட்டை டிபெண்ட் பண்ணி இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுன்றது லிட்டில் பிட் கிரிட்டிக்கல். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து என்ன பிஸ்னஸை பண்ணலாம், என்ன குவான்டிட்டி பண்ணலாம், என்ன பொருளை பண்ணலான்றதை நீங்கள் பாருங்கள். ஸோ கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, வாழையில் பண்ணும்பொழுது இது சில கண்ட்ரிஸ் மட்டும்தான் ரெக்யர்மெண்ட் அதிகமாக இருக்குது. சிங்கப்பூர், மலேசியாவுக்கு இருக்குது, மால்தீவ்ஸுக்கு இருக்குது. ஸோ இங்கே அனுப்பும் பொழுது எவ்வளோ குவான்டிட்டி கேட்குறாங்க, ஒரு கட்டு வாழையில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு கட்டில் வந்து 200 இலை இருக்கும்.
ஸோ ஒரு இலை என்ன ரேட்டு போடுறாங்க, 2.50 போடுறாங்களா, 2.75 போடுறாங்களா? ஸோ ஒரு இலை வந்து 2.75 அப்படின்னாக்கா உங்களுக்கு 100 இலை எவ்வளோ வருது? 2,750 ரூபா வருது. அப்படி வரும்பொழுது 200 இலை வெளில வருதுன்னா 5,500 ரூபா வருது. அப்புறம் 4 கட்டு எவ்வளோ வருது? அதுவே 20,000 ரூபா வருது உங்களுக்கு. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு இதெல்லாம் பண்ணினாக்கா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் தான் அதில் வரும். பட் இதில் ப்ராக்டிக்கல் இஷ்யூ என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த பொருளை வந்து டெய்லியே அவங்களுக்கு அனுப்பணும். டெய்லி அனுப்பும்போது இந்த பொருளை நீ எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க, எப்படி கொடுக்க போகிறீங்க? இப்போ சண்முகம் ஏழுமலை சாருடைய கேஸே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, இவர் வந்து இப்போ வாழையில் பண்ணுறாரு, கருவேப்பிலை பண்ணுறாரு, கொத்தமல்லி பண்ணுறாருன்னு இப்போ வச்சுக்கலாம். இப்போ இவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லியும் வந்து அந்த வாழையில் வந்து அவருக்கு வரணும். வாழையில் வந்து எண்டெங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மதுரையிலேருந்து பக்கத்தில் மேலூர்ன்ற ஊர்லேருந்து வாழையில் வருது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவர் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, மதுரை போயிட்டு மேலூர் போயிட்டு வாழையில் இருக்குது, எனக்கு டெய்லி இத்தனை கட்டு எனக்கு வேணும், 4 கட்டு எனக்கு வேணும், எனக்கு நான் டெய்லி 5 கட்டு எனக்கு வேணும் அப்படின்னு வாங்கிட்டு, அந்த 5 கட்டை வாங்கி அதை வந்து பேக்கிங் எந்த மாதிரி கிளைண்ட்டு கேட்குறாங்களோ அந்த மாதிரிலாம் பேக்கிங் பண்ணிவிட்டு, அந்த 5 கட்டையும் வந்து நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு கொண்டு வரணும். ஏர்போர்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு த்ரூ லாஜிஸ்டிக்ஸ் மூலமாக அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இது ஒர்க்கு தான். ஸோ அப் டு நீங்கள் ஏர்போர்ட் வரையும் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு மீட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ இந்த ஒர்க்கை டெய்லி ரெகுலராக இவரால் பண்ண முடியுமா, இவரோட ஏஜ் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இன்கேஸ் இவர் ஒரு 50-60 அந்த மாதிரி ஏஜ் போல் இருக்கார் அப்படின்னாக்கா, இந்த 50-60 ஏஜில் இருக்கும்பொழுது இந்த வாழையிலேயே வாங்கிட்டு வந்து பேக் பண்ணி அதை ஏர்போர்ட் வரையும் கொண்டு வந்து இதை பண்ண முடியுமான்றது எனக்கு கொஞ்சம் தெரியல. பட் ஏஜ் இஸ் நாட் எ ப்ராப்ளம். ஏஜ் ரொம்ப அதிகமானவங்க கூட பிஸ்னஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. பட் என்னுடைய சஜஷன் இதுதான், பட் ரெகுலராக ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ஒர்க்கை பண்ண முடியுமான்றதை பாருங்கள். அதர்வைஸ் நீங்கள் வந்து ஒரு 2 லேக்ஸ் அமௌண்ட் ரெடி பண்ணிங்க, 2 லேக்ஸ் ஆர் 3 லேக்ஸ் அமௌண்ட் ரெடி பண்ணிங்க, ரெடி பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு கண்டெய்னரில் வந்து ஒரு 25 டன்னு பொட்டேட்டோ அனுப்பலாம், ஆனியன் அனுப்பலாம் அப்படின்னாக்கா, இப்போ ஆனியன் வந்து பேன் பண்ணியிருக்காங்க, அரௌண்டு மார்ச் 15 கிட்டே பேன் லிஃப்ட் பண்ண போகிறதா ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் பொட்டேட்டோ பண்ணுறீங்கன்னும் போது ஒரு 10 டன் அனுப்பலாம். 10 டன் அனுப்புறீங்கன்னும் போது அந்த அமௌண்ட்டுக்குள்ளே தான் வரும், 2 லேக்ஸ் 2.5 லேக்ஸ்க்குள்ளே தான் வரும். அந்த பொருளை வந்து நீங்கள் வந்து ஷிப்மெண்ட்டில் அனுப்பலாம். அந்த பொருளை ஷிப்மெண்ட்டில் அனுப்பும்போது ஸோ உங்களுக்கு வரலாம் சார், ஒரு கண்டெய்னர்ன்றது 25 டன் ஆச்சு, நான் எப்படி சார் 12 டன் 10 டன் அனுப்புறது அப்படின்னு வரும்போது, கண்டெய்னரில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து எஃப்சிஎல், இன்னொன்று வந்து எல்சிஎல். எஃப்சிஎல்ன்றது ஃபுல் கண்டெய்னர் லோடு, எல்சிஎல்ன்றது லெஸ் தென் கண்டெய்னர் லோடு. ஸோ 25 டன்னு கம்மியாக 10 டன் உங்களுடைய பொருளையும், 15 டன்னு மற்ற எக்ஸ்போர்ட்டருடைய பொருளையும் வாங்கிப்பாங்க. அந்த 10 டன்னுக்கான காஸ்ட்டு மட்டும் உங்கள்கிட்ட வாங்கிப்பாங்க, அதுக்கான ஒர்க்கை நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ எல்லாருமே 50,000 1 லேக்கில் வரணுங்க. இந்த ப்ராடக்ட்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, இந்த ப்ராடக்ட் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் ரெஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ 50,000 இவர் ஐஏ கோட் வச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. இப்போ ஜிஎஸ்டி வச்சிருக்காரா, கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்காரா, இன்னும் ரிலேட்டட் திங்ஸ் என்னென்ன இருக்குது, ரிலேட்டட் திங்ஸ் இருந்தால் அவங்க வந்து ஐஏ கோட் இஷ்யூ பண்ணுவாங்க. பட் இஷ்யூ பண்ணும்போது அந்த எந்த ப்ராடக்ட்டை பண்ண போகிறாரோ அந்த ப்ராடக்ட்டுக்கான ஆர்சிஎம்சி அவர் வச்சிருக்காரான்றது எனக்கு தெரியல. அந்த ஆர்சிஎம்சி இருந்தால் தான் அதுக்கான எக்ஸ்போர்ட்டே அவர் பண்ண முடியும். சரிங்களா? அதனால் 7 மணி சார் நீங்கள் வந்து இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாளைக்கு 8939-899-890 இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய மேனேஜர் சிந்தியா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, என்ன பண்ணலான்றதை கைட் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் நீங்கள் டியூஸ்டே ஆர் வெட்னஸ்டே ஆஃபீஸ்க்கே வாங்க. ஆஃபீஸ்க்கு வந்தீங்கன்னா நேராக நான் உங்கள்கிட்ட நேராகவே பேசுகிறேன். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ, பை. And if you have any clarification, we can contact us. And the contact number is 8939-899-890. Okay? And once again, நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து இப்போது திருப்பூரில் வரணும். சண்டே வந்து நான் இருப்பேன். 9:30 காலைல கிளாஸ் இருக்குது. பப்பீஸ்ன்ற ஹோட்டலில் கிளாஸ் இருக்குது. 9:30 இருக்குது. 9:30 to 6:00 கிளாஸ் இருக்குது. நீங்கள் கிளாஸுக்கு வரலாம். கிளாஸுக்கு வரும்போது நீங்கள் டைரெக்டாக உங்களுக்கு என்ன டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் எதுவாக இருந்தாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை வில்லேஜ்லேருந்து நான் ஃபார்மர்ஸாக இருக்கேன் சார், நான் ஃபார்மர்ஸாக இருக்கேன், நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கிறவங்க டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். வி ஆர் ரெடி டு கிவ் சம் ஆஃபர் டு யூ ஆல்சோ. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ, பை, தேங்க்ஸ் எல்லாட். வி மீட் ஆன் த நெக்ஸ்ட் எபிசோட்.